ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடிபடி அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெல் செல் பை ஸ்வாப்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது எக்கனாமிக்ஸில் ஸோ இதை நம்ம கவர் பண்ணி முடிச்சிரும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டே ரெண்டு அனவுன்ஸ்மெண்ட் எக்கனாமிக்ஸோட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கோர்ஸ் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பட்ஜெட் அண்ட் எக்னாமிக் சர்வே பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே வந்து லாஸ்ட் இயர்து ப்ளஸ் திஸ் இயர்து வந்து கண்டினியூஸாக இருக்குது ஆஃப்டர் தட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸும் இந்த வருஷம் வந்து டெய்லியும் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக டெய்லி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அதுவும் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் வீக்லி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது ஸோ இது வந்து வேற எந்த சப்ஜெக்ட்டுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளாக இல்லை ஒன்லி எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் ஸ்டடி படியில் கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த முழு கோர்ஸுக்குமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காஸ்ட் ஆகுது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மள்கிட்ட இப்போது வந்து பிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு பிலிம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னை டார்கெட் பண்ணி டெய்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி கொஷின் பேப்பர்ஸ் முடிப்பீங்க ஸோ முடிக்கும் போது வந்து யூல் கெட் அன் எக்ஸ்ட்ரா எஜ்ஜோது பிலிம்ஸ் பேப்பர் மார்னிங் எழுதுகிற பேப்பர் பேப்பர் ஒன்னு இருக்குல்ல அதில் வந்து மினிமம் நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு மேலே வந்து வாங்கணும் அதுக்கு வந்து உட்காந்து டெஸ்ட் சீரிஸை வந்து கன்சிட்ரபிளாக சீரியஸாக உட்காந்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த எஜ்ஜை வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து வி ஆர் கிவிங் ட்ரெயினிங் ஸோ டெய்லி வந்து ஒரு கொஷின் பேப்பர் முடிப்பீங்க ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கையில் வந்து சேர்ந்துடும் அப்பார்ட் ஃப்ரம் தட் மார்னிங் நைன் டு லெவன் எக்ஸாமில் எப்படி போய் உட்காந்து டெஸ்ட் எழுதுவீங்களோ அதே மாதிரி டூ ஹவர்ஸ் வந்து இது ஒதுக்கிடணும் ஸோ உங்களுக்கு அந்தந்த நாளைக்கு எந்தெந்த கொஷின் பேப்பர் முடிக்கிறீங்களோ ஈவினிங் வந்து யூல் பி ரிசீவிங் யோர் ரெக்கார்டட் வீடியோஸ் ஸோ ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஸோ தேர்ட்டி கொஷின் பேப்பர்ஸ் முடிப்போம் அதுக்கப்புறமும் வந்து பர் டே வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் ஆர் ஜூன் செகண்ட் வீக்லேருந்து டூ டூ கொஷின் பேப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு லாஸ்ட் டென் டேஸ் வந்து இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் போட்டு கொடுப்போம் சரிங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ இப்போத்துலேருந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற வரைக்குமே வந்து திஸ் கோர்ஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ இதில் வந்து முழு கோஸ்க்குமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி கேஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் ஆகுது ஸோ இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிக்ராம் நம்பர் கொடுத்துருக்கு அது மெசேஜ் பண்ணி கோஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறோங்க இப்போ டாக்டர் போய் பைசெல்ஸ் ஸ்பாப்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்க்ரீஸ் இந்த டாலர் சப்ளை வித் இன் த இண்டியன் எக்கனாமி இன்க்ரீஸ் இந்த ஃபோரிக்ஸ் ரிசர்வ் அப்புறம் ஹை எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூணுமே நம்ம டீ கோட் பண்ணுவோம் திருப்பி வந்து ஆப்ஷன் பார்த்துக்கோங்க யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட டெஸ்ட் சீரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் நீங்கள் தேர்ட்டி டெஸ்ட் போடுவீங்க ஒரு கிராஃப் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த கிராஃப் வந்து சி அரவுண்ட் டெஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு ஸோ இதில் வந்து டெஸ்ட்டு ஒன்றில் வந்து அரவுண்டு நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறீங்கன்னா கிராஃப் போட்டுருவீங்க டெஸ்ட் டூவில் எயிட்டி பாயிண்ட் டூ டெஸ்ட் த்ரீ வந்து சிக்ஸ்டி டூ அப்படின்னா உங்கள் கிராஃப் மேலே ஏறுறதுக்கு பதிலாக அகெயின் இட்ஸ் இட் ஆஸ் கம் டவுன் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து ஏன்ஷன்ட் இந்தியா ஆர் மிடிவல் இண்டியாவாக அப்படிங்கிறத பார்த்து எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா எம்ஃபசிஸ் கொடுத்து படிக்கலாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸோ எந்தெந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுறது எதை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும் அந்த மாதிரியும் வந்து சொல்லித்தருவேன் சரிங்களா ஸோ இது வந்து டோட்டலாகவே வந்து இந்த க்ரோத் சார்ட்டை வச்சு எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தேர்ட்டி டேஸ் நீங்கள் முடிக்கும் போது நீங்கள் கன்ஃபைன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாஸில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்மளோட பை செல்ஸ் வேப்புக்கு வந்து போயிடுவோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பை அண்ட் செல்ஸ் வேப் ஸோ இது வந்து நம்மளோட பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ்லேருந்து எடுத்தது ஸோ த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செல் பை ஸ்வாப் இட்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் அ சிம்பிள் செல் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ் ஸ்வாப் ஃப்ரம் த ஆர் பிஐ ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ இருப்பாங்க பேங்க்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பை செல்ஸ்வாப்பில் ஒர்க் ஆகிறவங்க ஸோ இது ரெண்டு பேர் தான் என்டிட்டிஸ் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் த ஸ்வாப் ஸ்வாப்னா அவங்களுக்கே தெரியும் மாற்றிக்கிறது ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டாலர்ஸை வந்து செல் பண்ணிடுவாங்க கிட்ட ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க கிட்ட டாலர்ஸ் கொடுத்துட்றாங்க அதுக்கு பேங்க்ஸ் வந்து இன்கேஸ் அந்த டாலருக்கு ஈக்குவல்ட்டா ருப்பீஸை கொடுப்பாங்க ஸோ அவங்க கையில் இருக்கிற ருப்பீஸை வந்து கொடுப்பாங்க ஐ மீன் சைமல்டேனியஸ்லி அக்ரி டு பை த சேம் அமௌண்ட் ஆஃப் யூஎஸ் டாலர் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்வாப் பீரியட் ஸோ பேங்க் வந்து ருப்பீஸை வந்து கொடுத்துருவாங்க நம்மளோட ருபீஸை ஆர்பிஐ வந்து டாலர்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு டைம் பீரியட் போட்டுப்பாங்க ஸோ இப்போ ஒரு ஒன் மந்த் இந்த ஒன் மந்தோட முடிவில் வந்து நான் திருப்பி நான் உங்கள்கிட்டருந்து வாங்கினேன் ருபீஸை கொடுத்துட்றேன் நீ எங்கிட்டருந்து வாங்கின டாலர்ஸை திருப்பி கொடுத்துரு யூஎஸ் டாலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து பைசல் ஸ்வாப் அக்ரிமெண்ட் சரிங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு ஸ்டெப் ஸ்டெப்பையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் லெக் இருக்கும் செகண்ட் லெக்ன்னு ரெண்டுமே இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் திரான்சாக்ஷன் the பேங்க் the the will பை US டாலர்ஸ் ஃப்ரம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் India அட் த prevailing exchange ரேட் exchange rate அப்படின்னா வந்து அந்த ஸ்டேஜில் வந்து என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இந்த சென்ஸ் வந்து நாட் இன்ட்ரெஸ்ட் rate guys இப்போ ஒன் டாலர் இஸ் equals to 70 rupees அப்படின்னா வந்து ஒரு டாலருக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் கொடுத்து தான் வாங்குவாங்க சரிங்களா இந்த ப்ரிவேலிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்போ எக்கனாமில் இருக்கோ அது அது மாதிரி வாங்குவாங்க செகண்ட் லெக்ல த ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் பேங்க் உட் பி ரிக்வயர்ட் டு செல் த ஸோ பேங்க் வந்து அகேன் தி உட் பி ரிக்குவய்ட் டு செல் த சேம் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் இன் ஆர்டர் டு கெட் பேக் த ருபி ஸோ ருப்பை வந்து யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐட்டு கொடுத்துருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொன்ன செகண்ட் லெகில் திருப்பி ஆர்பிஐ வந்து அந்த ருப்பியை கொடுத்துருவாங்க பேங்க்ஸ் வந்து அவங்க வாங்கின டாலர்ஸ் திருப்பி ஆர்பிஐட்டு கொடுத்துருவாங்க இதுதான் செகண்ட் லெக் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்

ருபி ஸோ இப்போ டாலர் இருக்கு இல்லையா ஆர்பிஐ வந்து டாலர் யார்கிட்ட கொடுக்குறாங்க பேங்க்கிட்ட கொடுக்குறாங்க பேங்க் யார் பேங்க் வந்து அதிகம் டாலர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க ம மணி கொடுப்பாங்க ஸோ மக்கள்கிட்ட வந்து டாலர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி டாலர்ஸ் வந்து நம்மளோட எக்கனாமியில் அதிகமாக இருந்தால் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகும் ஏன்னா ருப்பி இல்லை ஸோ இன்கேஸ் வந்து என்ன இந்த கான்செப்ட் விட நீங்கள் இந்த கான்செப்ட் படிக்கலாம் இப்போ ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க டாலர் கொடுக்குறாங்க ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்கிட்டருந்து என்ன வாங்குறாங்க ருப்பி வாங்குறாங்க இப்போது பேங்க்கிட்ட ருப்பி இல்லைனா ருப்பீஸ் ருப்பீஸை நம்மளோட எக்கனாமியில் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது தான் நம்ம வாங்க போகிறோம் பேங்க்ஸ்ட் அதுதான் கடனாக வாங்க போகிறோம் லோனாக வாங்க போகிறோம் பேங்க்கிட்ட ரு ருப்பி இல்லைன்னா நம்ம எப்படி வாங்குவோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த டாலர் கான்செப்ட் மறந்துருங்க இப்போ நான் சொல்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ருபி வந்து பேங்க்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எப்படி போய் கடன் வாங்குவோம் வாங்க முடியாது ஸோ ஒரு இடத்துல டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது எதுக்கு டிமாண்ட் க்ரியேட் ஆகுது ருப்பிக்கு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்போ என்ன ஆகும் ரூபி ருபி வந்து அப்ரிஷியேட் ஆகும் ஸோ ருப்பி வந்து என்ன ஆகும் அப்ரிஷியேட் ஆகும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இருக்கும்போது நம்ம ருப்பி அப்ரிஷியேட் ஆகும் அப்ரிஷியேட் அண்ட் அப்ரிஷியேட் கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நான் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் எடுத்துகிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் கொடுக்குறேன் ஸோ அப்ரிஷியேட்டென்னால் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் டாலர் ஈக்குவல் டு செவன்ட்டி ருபீஸ்னு இருக்கும் ஸோ ஒரு டாலர் வாங்கணும்னா எழுபது ரூபா கொடுத்து வாங்கணும் இப்போ வந்து ஒன் டாலர் இஸ் ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ்டி ருபீஸ் ஆயிடும் ஸோ இதுதான் அப்ரிஷியேட் அப்ரிஷியேட்னா நம்மளோட ஒரு டாலருக்கு அறுபது ரூபா கொடுத்தா போதும் ருபீஸ் வந்து கம்மியாக கொடுத்தா போதும் அதுதான் அப்ரிஷியேஷன் டிப்ரிசியேஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸோ இட் இல் லீட் டு ருப்பி அப்ரிசியேஷன் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து திருப்பி ஆர்பிஐட்டு வந்து காசை திருப்பி வாங்கும் போது நம்ம ருப்பி அப்ரிஷியேட் ஆயிருக்கும் கரெக்டு தானே அப்போ லெசர் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தா போதும் கரெக்டு தானே ஸோ ரூபாய் அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா லெசர் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட் ஒன் ஸோ செக் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலிட்டாலிட்டி ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா நம்ம இந்தியன் ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆயிடுச்சு அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரூபி வந்து வாலிட்டாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலிட்டாலிட்டி வந்து இருக்காது அதை வந்து செக் ஆகிருக்கும் ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலிட்டாலிட்டினால் இப்போ வந்து சிக்ஸ்டி ருபீஸில் இருக்குது ஒன் டாலர் சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ்னா திடீர்னு வந்து நம்ம டாலர்ஸ் வந்து அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு டாலர் வந்து நைன்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலிட்டாலிட்டி வந்து குறையும் செக் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் டிகிரீஸ் இந்த ஃபோர் எக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் த ஆர்ப்பிஐ ஸோ ஆர்ரீஐ வந்து ஃபோர் எக்ஸ் ரிசர்வ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதில் வந்து ஃபாரின் கரன்சீஸ்லாம் வச்சிருப்பாங்க கோல்டு வச்சிருப்பாங்க எஸ்டிஆர்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸில் தான் டாலர்ஸ் இருக்கும் யுஎஸ் டாலர்ஸ் ஸோ அதை எடுத்து பேங்க்கு கொடுத்துட்டாங்கன்னா ஆர்பிஐட்டு இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாலர்ஸ் குறையும் தானே ஸோ ஃபோர் எக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்போ குறையும் தானே ஸோ டிகிரீஸ் இந்த ஃபோர் எக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் தாபிஐ ஸோ தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யா ஸோ ஐ திங்க் ஆல் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் பை அண்ட் செல்ஸ் வேப் ஸோ இப்போ நம்ம திருப்பி கொஸ்டின் போய் பார்ப்போம் ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இன்க்ரீஸ் இந்த டாலர் சப்ளை வித் இந்தியன் எக்கனாமி ஸோ இது உங்களுக்கு தெரியும் டாலர் சப்ளை வந்து ஆர்பிஐ என்ன கொடுத்துருக்காங்க டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க நான் ரெண்டு வகையாக சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வகை இது செகண்ட் வகை இன்னும் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறக்காக ஸோ டாலர் சப்ளை வந்து எக்கனாமில் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பேங்க்ஸ் கிட்ட என்ன இருக்குது தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இந்த ஃபோர் எக்ஸ் ரிசர்வ்னு சொல்லியிருக்காங்க இல்லை தப்பு இப்போதான் பார்த்தா ஆர்பிஐ கிட்ட ஃபோர் எக்ஸ் ரிசீவ் ரிசர்வ்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும் ஏன்னா டாலர்ஸ் எல்லாம் எடுத்து பேங்க்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ ஹையர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலட்டாலிட்டி இது ரொம்ப தப்பு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாலட்டாலிட்டி செக் செக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாலரை கொடுத்து ருப்பியை வாங்குறாங்க சரிங்களா ஸோ வந்து இதில் வந்து ஆப்ஷன் டூ அண்ட் த்ரீ வந்து தப்பு ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் யா சட்ஸ் இட் ஃபார் த தீடியோ வைத் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்ததுனா டெஃனிட்லி கவ் அ தம் அப் அண்ட் ஷேர் டுத் யர் ஃப்ரெண்ட்ஸ் டூ அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர் கொடுத்துருக்கு அது மெசேஜ் பண்ணி கேளுங்க ஸோ நம்ம வந்து வெறும் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் மட்டும் இல்லை பாலிட்டி ஜாகிரஃபி ஸ்டே எக்கனாமிக்ஸ் என்வரான்மெண்ட்னு சொல்லி என்சியர்டிலேருந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஃபார் பிலிம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அஸ் வெல் அஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணுன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அதுக்கப்புறம் தேங்க்யூ